Hi friends, welcome back to my channel Abhinaya's Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வடம் vlog தான் பார்க்க போறோம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுது. வெயில் பயங்கரமா கொளுத்திட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா இப்ப நம்மள நிறைய பேர் வந்து வடம் போட ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சோ இன்னைக்கு நம்மளோட வீடியோல எப்படி வடம் வந்து மாவு கலரணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கூடவே ஆல் அப்படின்ற அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வடம் போடுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு தடவை அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, வடாத்துக்கு அரிசி பாருங்க, இதுதான் வந்து மாவு அரிசி இல்லைனா புது அரிசின்னு கடையில் வந்து நீங்கள் கேட்டாலே இந்த மாதிரி கொடுப்பாங்க. அரிசியை பாருங்க எப்படி இருக்குன்னு, புது அரிசியாக இருக்குது. இது வந்து கொழக்கட்டை இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுக்கு தான் இந்த அரிசி வந்து சரியாக இருக்கும். இதை நம்ம சாதம் வடிக்க முடியாது. சாதம் வடித்தோன்னா சாதம் வந்து அழிஞ்சு போயிடும். புது அரிசி எப்படி இருக்குது பாருங்க, அதனால் இந்த அரிசி தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கிலோ அரிசி, இதுதான் வந்து நம்ம மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவோம். மாவு ஜவ்வரிசி எப்படி இருக்குது பாருங்க, நான் ஒரு கிலோ மாவு ஜவ்வரிசி தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது அப்படியே தெர்மாகோல் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பப்புள்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் நைலான் ஜவ்வரிசி இந்த கிளாஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், அது வந்து பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி தான் நம்ம வடாத்துக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு கிலோ அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். மாவு அரிசி இல்லை புது அரிசின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து 150 கிராம் இந்த மாவு ஜவ்வரிசி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பல்லில் ஒட்டிக்கும். சாப்பிடும்போது வடம் பொறிச்சு சாப்பிடும்போது ஈசிக்கும், அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரியே நீங்கள் எடுத்துக்கோங்க. 150 கிராம் ஜவ்வரிசி கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இது ஒரு மணத்தக்காளி காய் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், மாவு ஜவ்வரிசி இந்த மாதிரி பார்த்து நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. பார்த்தீங்களா இப்போது இதை வந்து நம்ம இந்த அரிசியோட கலந்துடலாம். ஒன்றா கலந்துட்டு நம்ம வந்து மில்லில் கொடுத்து இதை அரைச்சி வாங்கிக்கலாம். நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் மில்லுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில்வர் அடுக்கு தான் எடுத்திருக்கேன். சில்வர் அடுக்கில் வந்து நம்ம போட்டுட்டு மில்லுக்கு அரைக்க கொடுக்கலாம். நீங்கள் வந்து கூடியமான அளவுக்கு இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் இருந்தால் அதுவே எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் வேண்டாம். ஏன்னா மாவு வந்து மில்லில் அரைக்கும் போது சூடாக இருக்கும். அப்போ பிளாஸ்டிக் பாத்திரத்தில் மாவை போட்டோன்னா அது வந்து சூட்டில் பிளாஸ்டிக் ஸ்மெல் மாவில் ஏறிடும். இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசியும் அரிசியும் ஒன்றா கலந்தாச்சு. இதை அரைச்சிட்டு இது எப்படி மாவாக இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், நம்ம வடாத்துக்கு மாவு வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இதில் வந்து இப்போ 2 கிலோ அரிசிக்கு 300 கிராம் ஜவ்வரிசி போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். மாவு பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் மாவு. இது நம்ம சலிக்கலாம் வேண்டாம், அப்படியே தான் மாவு கலர போகிறோம். இது எப்படி கலர்றதுன்றது வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து 1 கிலோ அரிசியும் 150 கிராம் ஜவ்வரிசி அதை வந்து நான் ரேஷியோ சொல்லிட்டேன். அந்த ரேஷியோவுக்கு தான் நீங்கள் வந்து இதை பண்ணணும். அந்த மாதிரி ரேஷியோவுக்கு நான் 2 கிலோ அரிசி கொடுத்துட்டு அதுக்கு 300 கிராம் ஜவ்வரிசி, 2 கிலோ அரிசிக்கு 300 கிராம் ஜவ்வரிசி கொடுத்து நான் மில்லில் நன்னா வந்து நைஸாக அரைச்சி வாங்கின்னு வந்துட்டேன். மாவு வந்து ரெடி ஆகிடுது. இப்போ இதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் புழியணும். அதுக்கு வந்து 3 எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே எங்கள் மரத்துலேயே காய்ச்சது தான். கொஞ்சம் இது வந்து பெரிய பழமாக இருக்குது. எப்படியும் இதை புழிஞ்சோன்னா ஒரு 150 ml லெமன் ஜூஸ் கிடைக்கும். இதை வந்து நான் முத நாள் ராத்திரியே வந்து நான் கட் பண்ணி புழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். அப்போ தான் நமக்கு அடுத்த நாள் காலையில் வந்து மாவு வந்து கலர்னதுக்கப்புறம் அதில் ஜூஸ் கலந்து மிக்ஸ் பண்ணி இழுத்து பிசையிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகும். அதுக்காக தான் அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு இதுக்கு பச்சை மிளகா சேர்க்கணும். பச்சை மிளகா வந்து நான் வந்து ஒரு
எட்டு மிளகாய் கிட்ட தான் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். இது வந்து எவ்வளவு காரம் இருக்கும்னு தெரியாது. நான் வந்து வடாம் போட போறேங்கிறதுனால மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு 7-8 மிளகாய் தோராயமா சேர்த்துக்கலாம். ஏன்னா எவ்வளவு காரம் இருக்கும்னு தெரியாது. நீங்க நிறைய காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்க கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு நார்மலா தான் வந்து மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் மிக்சி ஜார்ல போட்டு தான் நம்ம அரைக்க போறோம். இப்போ இந்த மிளகாய் கூட வந்து அந்த காம்பை எடுத்துட்டு அந்த மிளகாவை சேர்த்துட்டு இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இந்த மிளகாவும் உப்பும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு தான் மாவு வந்து கலரணும். உப்பு வந்து பார்த்தீங்க, இது ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, வடாத்து மாவில் வந்து உப்பு கம்மியாக தான் இருக்கணும், அரை உப்பு தான் இருக்கணும். ஏன்னா மாவுலேயே உப்பு அதிகமாக இருந்ததுன்னா வடா காஞ்சது வந்து பொறிச்சிட்டு நீங்கள் சாப்பிடும்போது உப்பு வந்து ஓவராக தெரியும், ரொம்ப அதிகமாக உப்பு கறிக்கிற மாதிரி ஆகிடும், வாயிலேயே வைக்கவே முடியாது. அதனால் வடாத்துக்கு கலர்ற மாவில் உப்பு வந்து கொஞ்சம் அரை உப்பு இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு வடாம் பொறிச்சிட்டு சாப்பிடும் போது அந்த ஸ்டேஜுக்கு அது வடாம் வந்து உப்பு சரியாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து நான் உப்பு சேர்க்குறேன் பாருங்கள். கல்லுப்பு இந்த டீஸ்பூனால் கரெக்டாக நான் 2 டீஸ்பூன் தான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை மிளகாய் கூட அரைச்சிட்டு நீங்கள் வந்து மாவு வந்து கலரிட்டு வாயில் விட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. இல்லைனா நம்ம சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கம்மியாகவே சேர்த்துப்போம், அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் வந்து வடாத்துக்கு மாவு கலர்றதுக்கு இந்த மாதிரி அகலமான பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 1 கிலோ அரிசி அதுக்கான ஜவ்வரிசி போட்டு அரைச்சி அந்த மாவு அந்த 1 கிலோ திட்டத்துக்கு தான் இன்றைக்கி நான் மாவு கலர போகிறேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து வடாம் போட்டு காமிக்க போகிறேன். மொத்தமாக வந்து கலர முடியல, அதனால் 1 கிலோவுக்கு மட்டும் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அகலமாக கலர்றதுக்கு ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 1 லிட்டர் தண்ணி நான் வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து கொதிக்கணும். இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணி நீங்கள் அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பச்சை மிளகாவும் அந்த உப்பையும் வந்து நான் வந்து அரைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை அரைச்சிட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் முக்கியமான டிப்பு. நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி தண்ணியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே சௌரியமாக இருக்கும். இதை வந்து நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் தான் விட்டு கலர போகிறோம். அதுக்கு முதல்ல தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இது ஏன் இந்த மாதிரி நம்ம நீர்க்க இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கிறோம்னா, மாவில் வந்து நீங்கள் பச்சை மிளகாவையும் உப்பையும் அரைச்சிட்டு அதை விழுதாக வந்து நீங்கள் கலரலாம். அந்த மாதிரி கலரும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த வடாம் புழியிற அந்த குழல்ல அச்சு இருக்கும் தெரியுமா அடியில், அது நீங்கள் வந்து பட்டை வடாமா இருக்கட்டும் இல்லை பிரண்ட வடா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே கண்ணில் வந்து புழியும் போது அடைச்சிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புழிய முடியாது. இந்த மாதிரி நீங்கள் தண்ணியாக நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் மாவில் வந்து நீங்கள் தண்ணியில் விட்டு கலரி மாவு கலரும் போது உங்களுக்கு அடைப்பு வர்றதுக்கு வந்து எந்த வாய்ப்புமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்து அடைக்காமல் நமக்கு ஃப்ளோவாக போட வரும். இப்போ வடாத்துக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். அன்றைக்கி அரைச்சின்னு வந்த மாவு உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள். இந்த மாவில் வந்து நான் இப்போ ஒரு கிலோ மாவு நான் எக்ஸாக்டாக எடுத்துக்க போகிறேன். இது பாருங்கள், இதுதான் அந்த கால் படின்னு சொல்கிறது. இந்த கால் படியால் 3 படி மாவு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு கிலோ மேலே ஒரு டம்ளர் மாவு தான் வரும். உங்களால் முடியும்னா நீங்கள் நிறைய மாவு போட்டுக்கோங்க. என்னால் வந்து அந்தளவுக்கு மாவு வந்து நிறைய போட்டு கலர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால 1 கிலோ மாவு திட்டத்துக்கு தான் எடுத்திருக்கேன். இது நம்ம இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி மாவை வந்து மணி இல்லாமல் கையில் நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த சொம்பு வந்து கிட்டத்தட்ட இந்த சொம்பால் ஒரு 4-5 சொம்பு கிட்ட தண்ணியை விட்டு நன்னா மணி இல்லாமல் கட்டி இல்லாமல் மாவை நன்னா நம்ம கரைச்சிக்கலாம். இது ஏன் நம்ம இந்த மாதிரி மாவை கரைக்கிறோன்னா, நீங்கள் இந்த மாதிரி மாவை ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு கலர்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். படு மாவை அப்படியே நீங்கள் இப்போ அரைச்சின்னு வந்த மாவை அப்படியே நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணியில் கொட்டு நீங்கள் கலறினீங்கன்னா கலரவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஜவ்வரிசியும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நிறைய தேவைப்படுற மாதிரி இருந்ததுனா அந்த இட்லி பதம் வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கோங்க. இன்னொரு விஷயம், படுமாவை கொட்டி எப்பயுமே கலராதிங்க. ஏன்னா நம்ம உப்பு காரம்லாம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதில் நம்ம மாவை கொட்டி கலரிட்டோம்னா நமக்கு கையே போயிடும், நம்மளால் இழுத்து கலரவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த நாள் மாவு கலரிட்டு மாடியில் நம்ம வந்து வடாம் போடணும்னா அதுக்கு வேற வடாம் புழியறது இன்னும் கஷ்டமாக இருக்கும். படுமாவை கொட்டி கலரும் போது கொழக்கட்டா மாவு மாதிரி ஆகிடும்,
அடுத்த நாள் காலையில் நமக்கு இழுத்து பிசைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வடாம் புழியும்போது கஷ்டமாக இருக்கும், அப்புறம் கையே தூக்க முடியாமல் இருக்கும். இந்த மாதிரி இட்லி மாவு மாதிரி கரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம மாவை கரைச்சி ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக இது வந்து கொஞ்சம் இட்லி மாவு மாதிரி அந்த பதத்துக்கு இருக்குது. இப்போ இந்த சொம்பால் நான் வந்து ஒரு 5-6 சொம்பு விட்டுருக்கேன். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 2 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 கிலோ மாவுக்கு மேலே 1 டம்ளர் மாவு போட்டதுக்கு 2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன். இதில் நான் கரைக்கிறதுக்கு அடுப்பில் 1 லிட்டர் தண்ணி கொதிக்கிறது, மொத்தமாக வந்து இதுக்கு 3 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு கலருது எப்படின்னு அடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு கலரலாம். நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாய் உப்பு அந்த காரம் தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அந்த 1 லிட்டர் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு அது ஈஸியாக இருக்குது. தண்ணியாக வடிகட்டி சேர்த்ததுனால அடியில் எதுவுமே நமக்கு செட்டில் ஆகலை. அந்த தண்ணி வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த தண்ணி அதில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பபுள்ஸ் வந்து தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அடுத்து பாருங்கள், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா துடுப்பு. வடாத்துக்கு மாவு கலர்றதுக்குன்னு இது துடுப்பு. இது வந்து என்னோடய பாட்டியோடது, அவங்க யூஸ் பண்ணது தான். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு 2 அடிக்கிட்ட இது வந்து ஒரு மரத்துடுப்பு. இது வந்து கை வந்து நம்ம பிடிச்சி கலர்றதுக்காக அந்த இடத்துல ஒரு கட்டிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் துடுப்பில் கலரும் போது நம்ம மாவை விட்டுட்டு கலரும் போது நமக்கு நெடி அடிக்காது. இது கொஞ்சம் 2 அடிக்கு ஹைட்டு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று கலர்றதுக்காக தான் இந்த துடுப்பு வச்சுருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக கடையில் கிடைக்கும், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அதை கலரி காமிக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து இந்த மாதிரி ஒருத்தர் விடணும், ஒருத்தர் கலரணும். ஒருத்தரே விட்டு ஒருத்தரே கலரணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது, அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஃபுல்லாக விட்டுட்டு இந்த மாதிரி துடுப்பால் கலரிக்கோங்க. துடுப்பு இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரண்டியாலே கலக்கிக்கலாம். இருந்ததுன்னா நீங்கள் துடுப்பில் யூஸ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கரைச்சிட்டு விடுறதுனால நமக்கு கலறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. மணி கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் மாவு வந்து எவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அதனால தான் உங்களை நான் இந்த மாதிரி மாவை கரைச்சிட்டு விட சொன்னேன். நீங்கள் படுமாவாக கொட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கலர முடியாது, இழுத்து கலறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ இது கலறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி துடுப்பில் கலரும் போது மிளகா வந்து நெடி இருக்கும் இல்லையா, அந்த நெடி வந்து நமக்கு தும்மல் வரும், அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு துடுப்பால் கலர்றது. இல்லை உங்ககிட்ட ஏதாவது மரக்கரண்டி இருந்தால் அதையும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி ஒரு கெட்டியான கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கலர்றதுக்கு வந்து மாவு போக போக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியான கரண்டி எடுத்திங்கன்னா கரண்டியும் வளையாது, உங்களுக்கு வந்து கையும் கிழிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலரிண்டே இருக்கணும், அடியில் பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக இருக்குது மாவு கலர்றதுக்கு. இது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், கையும் வலிக்காது. அடுத்து இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலருவோம். கலர்னதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அப்புறமா மாவு வெந்ததுக்கப்புறமா மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறமா அந்த மாவு வந்து எப்படி வெந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். போக போக மாவு வந்து கொஞ்சம் இறுகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து மாவில் உப்பு சரியாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. இல்லைனா இந்த மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சிலேயே உப்பையும் சால்ட் வந்து தேவைக்கேற்ப போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு தட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா மாவு வந்து சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா வெந்துட்டே இருக்கும். ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாம், ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மாவுக்கு மேலே தட்டு போட்டு மூடிட்டு அடுத்த அந்த ஸ்டேஜ் வந்து வெந்ததுக்கப்புறம் மாவு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அடுப்பை வந்து இன்றைக்கி கீழே வச்சு தான் மாவு கலறியிருக்கேன். ஏன்னா வந்து அடுப்பை மேலே வச்சு கலரும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம எக்கி எக்கி மாவு கலர்ற மாதிரி இருக்கும், கை வலிக்குன்றதுனால நான் அடுப்பை கீழே வச்சு தான் மாவு கலர்றேன். உங்களுக்கு எப்படி சௌரியமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மாவு கலரிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு சூப்பராக வெந்துருத்து, எப்படி பபுள்ஸ் வந்து மாவு வெடித்து வெந்திருக்கு பார்த்தீங்களா, தெரியறதா உங்களுக்கு. பாருங்கள் எப்படி வந்து சூப்பராக சாஃப்டாக ஒரு கட்டி கூட இல்லாமல் மாவு அப்படி மழமழனு ஜெல் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் உங்களை மாவை நான் கரைச்சிட்டு இட்லி மாவு பத்தில் கரைச்சி விட சொன்னேன். படுமாவு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வேகத்து ரொம்பவும் டைம் ஆகும், பார்த்து பார்த்து நம்மளால் கலர முடியாது, கை ரொம்ப வலி வந்துடும். இந்த மாதிரி பண்ணுறது தான் உங்களுக்கு என்றைக்குமே பெஸ்ட்டு, கை வலிக்காது, டைமுமே உங்களுக்கு ரொம்ப கன்சியூம் ஆகும். கிட்டத்தட்ட வந்து மாவு கொட்டினதுலேருந்து ஒரு 45 நிமிஷம் வந்து நமக்கு மாவு வேகத்துக்கு டைம் இருக்கும். நான் நைட்டு கரெக்டாக 9:30 மணிக்கு மாவு கலரி வச்சுருக்கேன்.
காலையில் எழுந்து நம்ம மாவு வந்து இழுத்து ஒரு தடவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கட்டி இல்லாததுனால வடம் புழியறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி அடுப்புலேருந்து இறக்கி கீழே வச்சிடலாம். ஏன்னா இதிலே இருந்தால் சூடாக இருக்கும் அடுப்புலையே, அதனால் கீழே இறக்கி ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு தடவை கலரிட்டு மேலே தட்டை போட்டு மூடி வச்சிட்டோன்னா மாவு வந்து கொஞ்சம் ஆறின் இருக்கும். ஓவர் நைட் ஃபுல்லாக அதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஜவ்வரிசி போட்டிருக்கிறதுனால எப்படியும் வந்து கொஞ்சம் மாவு இப்போ இருக்கிற பதத்தை விட கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு வச்சுட்டு நீங்கள் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை கலரிட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. இதுக்கு வந்து நான் 3 எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதை இந்த ஆறின மாவில் காலையில் விடும்போது அதை எப்படி விட்டு எப்படி கலர்றதுன்றத உங்களுக்கு நான் காலையில் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், காலையில் அடுத்த நாள் எப்படி இருக்குது பாருங்கள். மாவு மேலே வந்து ஏடு ஃபார்ம் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரியே கலர்ன அந்த பதம் இருந்ததை விட இப்போ மாவு எவ்வளோ இறுக்கமாக டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாவு வந்து நமக்கு ஆறுனதுனால இறுக்கமாகிடும். இப்போ இதை நம்ம ஒரு தடவை நல்லா கலரிட்டு இந்த மேலே இருக்க ஏடு எல்லாம் கீழே மேலே ஏகத்துக்கும் ஒரே ஈவனாக கலரிட்டு 3 எலுமிச்சம்பழம் வந்து இது கரெக்டாக இருக்கும். ஒரு 150 ml லெமன் ஜூஸ் அது. அதை வந்து இந்த மாவில் நம்ம விட்டுட்டு ஃபுல்லாக கலரிட்டு மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வடம் வந்து எப்படி புழியறதுன்றது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம லெமன் ஜூஸ் வந்து விட்டுடலாம். இதுக்கு இந்த 3 எலுமிச்சம்பழம் சரியாக இருக்கும். இந்த லெமன் ஜூஸை விட்டுட்டு இந்த லெமன் ஜூஸ் இந்த மாவு ஃபுல்லாக நமக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி நன்னா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கெட்டியான கரண்டியில் கலருங்க. அப்போ தான் வந்து கரண்டியும் வளையாமல் இருக்கும், உங்களுக்கு வந்து இழுத்து கலர்றதுக்கு சௌரியமாக இருக்கும். நீங்கள் வந்து கையை போட்டு கலராதீங்க, ஏன்னா பச்சை மிளகாய் உப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக கை வந்து எரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கரண்டியாலே நீங்கள் வந்து கலரிடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவை வந்து கலரிட்டு அடுத்த நாள் கிரைண்டரில் போட்டுட்டு மாவு ஓட விடுவாங்க. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா அதை மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா மாவு வந்து கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு பண்ணுவாங்க. நீங்கள் முடிஞ்சால் அப்படி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வடா வந்து போட போகிறோம். கரெக்டாக காலம்பரை 6:30 இருக்கும். வெயில் வந்து வந்திருந்தது, பட் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. வடா வந்து நம்ம போடுறதுக்கு ஓவர் வெயில் இல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ மாடிக்கு போகலாம். கொஞ்சம் நீங்கள் நிழல் வாட்டமாக உட்காந்தே வடாம் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு மாடிக்கு வந்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து வடாம் போட போகிறேன். முன்னாடி நாளே வந்து நான் பெருக்கிட்டு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். தூசுலாம் இல்லாமல் இப்போ நான் இங்கே தான் வடாம் போட போகிறேன். அடுத்து அதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி பேப்பரில் தான் வடாம் போட போகிறேன். முடிஞ்சால் நீங்களும் பேப்பர்லேயே போடுங்க. நான் ஏன் பேப்பரில் போடணுன்றத நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து தேங்காய் லச்சு, இதில் தான் நான் வந்து இன்றைக்கி வடாம் போட போகிறேன். இதை எப்படி போடலாம் அப்படின்றத அடுத்து உங்களுக்கு நான் வந்து அதை வடாம் புழியும் போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வடாம் வந்து நம்ம புழிய போகிறோம். நான் தான் வடாம் புழியிறேன். எனக்கு வந்து அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மா வந்து குழல்ல மாவு வந்து போட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து ஈஸியாக வந்து எடுத்து வடாம் வந்து அந்த குழலில் போட்டு புழிய வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு குழல் எடுத்துகிட்டு அடியில் அச்சு போட்டுட்டு நீங்கள் மாவு வந்து கலரி வச்சுருந்தோம்ல அதையும் அதில் போட்டு இப்போ வந்து புழியலாம். நான் வந்து தேங்குழல் அச்சில் தான் இன்றைக்கி போடுறேன். அதனால் நம்ம முறுக்கு எப்படி புழிவோமோ அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம இந்த மாதிரி நம்ம வடாத்தை வந்து புழிஞ்சிக்கலாம். ரொம்ப பக்கத்துல புழியணும்னு இல்லை, கொஞ்சம் கேப் விட்டு கூட புழிஞ்சிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் வந்து பேப்பரில் போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பேப்பரில் போட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து காலையில் 6:30 வடாம் போட வந்தேன். அப்போ வந்து நிழல் தான் இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு மாடியில் வந்து வெயில் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு நிழலில் உட்காந்து நீங்கள் இதை போட்டுட்டு மாடியில் பேப்பரில் போட்டுட்டு அதை நீங்கள் இழுத்து விட்டுறதுக்கு உங்களுக்கு பேப்பர் இருந்தால் தான் சௌகரியமாக இருக்கும். நீங்கள் என்ன பாருங்கள், இந்த மாதிரி அம்மா வந்து மாவு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி மாவை எடுத்துகிட்டு நீங்கள் குழலில் போட்டுக்கோங்க. நீங்கள் துணியில் வந்து நீங்கள் வடாம் போட்டிங்கன்னா உங்களால் இழுத்து விட முடியாது. வெயிலில் தான் நீங்கள் உட்காந்து போடணும். அப்புறமா நீங்கள் வெயிலில் தான் அதை வந்து காயும். நிழலில் உட்காந்து நீங்கள் போடணுன்னா பேப்பர் தான் உங்களுக்கு சௌரியம், அதான் பெஸ்ட்டு. நீங்கள் பேப்பரில் போட்டுட்டு அதை சூப்பராக நீங்கள் வந்து வெயிலில் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் இழுத்து விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிழலில் உட்காந்து தான் போடுறேன். போட்டுட்டு நான் வந்து அதை வந்து வெயில் வந்ததுக்கப்புறம் இழுத்து விட்டுட்டேன். உடனே ஈரமாக இருக்கும்போது நான் வந்து பேப்பர் இழுத்து விட்டுட்டேன். எதுவுமே வடாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கல, ரொம்பவே சூப்பராக இருந்தது.
ரெண்டாவது வந்து வடா வந்து பேப்பரில் போடும்போது காஞ்சதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாம் எடுக்க கஷ்டப்படவே வேண்டாம். ஒரு நாள் நல்லா காஞ்சாலே வடா வந்து தானே இந்த பேப்பரை விட்டு தூக்கிட்டு வந்துடும். நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணியில் நம்ம வடாம் போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது, எடுக்கலாம் பட் வந்து கொஞ்சம் வந்து எடுக்க கஷ்டமாக இருக்கும். அது மேலே கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து அந்த வடா கொஞ்சம் லைட்டாக ஊறினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வடா தப்ப தான் ஈஸியாக எடுக்க முடியும். நல்லா வடா காஞ்சதுக்கப்புறம் அது மேலே நம்ம தண்ணி தெளித்து திருப்பி அது ஒரு தடவை ஈரமாகி அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அதை வெயிலில் ஒரு 2-3 நாள் 4 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சா தான் அந்த வடா வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காயும். இந்த பேப்பரில் போடும்போது உங்களுக்கு தண்ணி தெளிக்கிற வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. தொட்டாலே வடா வந்து அப்படியே பேப்பர் விட்டு எடுத்துகிட்டு வந்துடும். அடிப்பக்கம் மட்டும்தான் ஈரமாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு பெரிய பிளேட்டு தாம்பாளத்தில் போட்டு கூட நம்ம அதை வெயிலில் காய வச்சுக்கலாம், ஈஸியாக காஞ்சிரும். வடாத்துக்கு மேலே நம்ம வந்து காஞ்ச வடாத்துக்கு மேலே தண்ணி தெளித்து ஈரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே பெரிய பெரிய தாராளமான பேப்பர் இருந்ததுன்னா பேப்பரில் போடுங்க. பேப்பர் இல்லைன்னா முடிஞ்சால் கடையில் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் துணியிலே நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களோட இஷ்டம்தான். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சில ஐடியா வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த வடா வந்து நான் 3 பேப்பர் ஃபுல்லாக எனக்கு வந்தது. அதை ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தேங்குழலில் அந்த அச்சில் போட்டு அந்த வடா வந்து சூப்பராக வந்து போட்டாச்சு. 3 கவர் ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 கவர் கிட்டே நான் போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான் வெயிட்டுக்கு வந்து ஒரு ஸ்டிக் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து பேப்பரில் போட்டுக்கோங்க. வெயில் வர வெயில் நகர்ந்துட்டே போகும். அப்போ நம்ம பார்த்து இழுத்து விடுறதுக்கு பேப்பர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு காக்கா வந்து இந்த வடாத்தை வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்காக நூல்லாம் கட்டுவாங்க. ஒரு டப்பாவில் 4 பக்கம் வச்சுட்டு நூல் வந்து நல்லா சிக்கலாக கட்டி விட்டுருவாங்க காக்கா வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கு. உங்களால் முடிஞ்சால் அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் வந்து அதை திருப்பி அந்த சிக்கலில் அந்த வாட்டத்துக்கே நம்ம திருப்பி எடுக்கணும். இல்லைனா கத்திரிக்கோள் வச்சு அந்த நூலை வந்து கட் பண்ணணும். இல்லைனா வந்து காக்கா வந்து வடாத்தை எடுத்துன்னு போயிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் வந்து போட்டுட்டு கீழே போனேன். ஃபஸ்ட்டு டே வந்து நான் போட்டப்ப குரங்கு இல்லை, காக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நான் வந்து அடுத்த நாள் போடும்போது போட்டுட்டு கீழே போன ஒரு 1/2 hour 1 hourலே திடீர்னு இன்றைக்கி வந்து ஒரு 3 குரங்கு வந்துடுது. அது வந்து குரங்கு ஓட்டுறதுக்குள்ளே பொறுன்னு ஆகிப்போச்சு. அதனால் வடா வந்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் கிட்டக்கிறது வந்து யாராவது ஒருத்தர் இருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம நேரம் வந்து வடாம் போடும்போது தான் இன்றைக்கும் இல்லாமல் குரங்கு வரும், காக்கா வரும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனால் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் கிட்டே இருந்து பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. முடிஞ்சால் அந்த காக்கா வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா வந்து அந்த கொடையை வந்து ஒரு இடத்துல வந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க. அப்போ அந்த காக்கா என்ன பண்ணுமா, நம்மளை மாதிரி யாரோ ஒரு காக்காவை மாதிரி ஏதோ ஒன்று கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு அது வந்து பயந்துடும், வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்து காக்காலாம் கொடை நிழலை கீழே உட்காந்து நம்ம இற வடத்தை செத்துட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகும். அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்காருங்க. இன்றைக்கி வந்து வடா வ்ளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து தேங்குழல் வடாமும் பட்டை வடாமும் போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு அதை வந்து ஸ்க்ரீனில் தான் காமிச்சிருக்கேன். இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து அது எப்படி நான் பொறிச்சேன், அது எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு அடுத்த ரெசிபியில் உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கூடவே ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.